राई चीवी? ये सुनो मैं। उनको चैनल रिपोर्टर समझूं तब ना कड़ती रख रहे। दे। ना यार इन तेरी माँ। ना वो एक सेंट्रल मिनिस्टर। ये हम पुण्य के अन्य आपात का पकड़ दिए निगा? हाँ। तुम बात इंग्रा पैर ला। वन ट्रक किलो वैरा के या आरा किलो यीरम्बिया पुरते वो एक कार्स में निकल चल गिया। यारों कन्न की तरी आदमी काट मार रही बंदे कर देंगे पैटा या आदमी कार ना सोल रहा बिट्टे अमर सीकर कंट पड़ी कर बढ़िया पड़ गया तलाईवा ताने ही तलाईवा पापा उन्हें चाहिए कंट उन्हें ये नंजल लान तुड़ी चिट्टी तलाईवा
ஐயோ என் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் 500 டிகிரி உஷ்ணத்துல உரியடும் போல இருக்கு இப்போ நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த எம்எல்ஏ பத்தி தூக்கி எறிஞ்சிட்டு இங்க ஏன் தீ குளிக்கிற தீ குளிக்கிற தீ குளிக்கிற வாய முடிய போய் அந்த பக்கம் வாங்க டிஜிபி சார் நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க இந்த ஸ்டேட்ல இன்டெலிஜென்ஸ்ல ஒரு டிபார்ட்மென்ட் இருக்கா இல்லையா என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க போயா இதுக்கெல்லாம் உன்னுடைய முன் கோபம் தான் காரணம் அரசியல் வேணும்னா நீ விட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம் ஆனா ஒரு நல்ல அப்பாவா விட்டு கொடுத்துதான் இருந்திருக்கும் டேய் நடந்ததை விட நீ என்ன ஸ்டெப் எடுத்திருக்க பாண்டிச்சேரி போலீஸ் தமிழ்நாடு போலீஸையும் அலர்ட் பண்ணியிருக்கேன் கூடிய சீக்கிரமே சமுத்த அவனை கண்டுபிடிச்சிருவேன் டோன்ட் வரி அவன் எனக்கு மக தானடா யார உள்ள ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்ல சார் சார் வண்டியில ஒண்ணு இல்ல சார் போலாம் சார் சார் போலாம் ஆ ஆ ஆ ஆ மேச்சி பண்ணுவேன் எனக்கு நல்லா தெரியும் உன் கையை கட்டி இருக்கிறேன் ஏன் காலகட்டத்தில் தெரியுமா உன்னோட ரெண்டு காலையும் அனஸ்தீசி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன் இன்னும் 12 மணி நேரத்துக்கு உன் காலை அசைக்க முடியாது வீணா தப்பிக்க முயற்சி பண்ணாத ஓகே சார் இது வரைக்கும் தடயங்கள் எதுவும் கிடைக்கல சத்தம் போடாதீங்க ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் யார் உள்ள வரா பாத்து ஓகே சார் இங்க ஒரு பிளக் மார்க் நோட் பண்ணுங்க வெளியாளுங்க யார் உள்ள வரா பாத்து ஓகே சார் ஹலோ ஓகே சார் வழி விடுங்க போ உங்க பொண்ணு கடத்தல உங்க தீவிரவாதிகளா இருப்பாங்க நினைக்கிறீங்களா சார் கரெக்டா இந்த கடத்தல எதிர்க்கட்சி சம்பந்தப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா உங்க பொண்ணுக்கு யார் கூட வந்து லவ்வா பேசிருக்கா சார் சார் உங்களுக்கு போன்ல ஏத்துறீங்களா வந்து வந்துடா சொல்றாங்க உண்மையா சார் உங்க பொண்ணோட உயிர் காபத்து நினைக்கிறீங்களா அவர் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க உங்க கேள்வி எல்லாம் அப்புறம் கேட்டேன் இந்த மூடுங்க ஓடி 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 கேட்ட முடியா கேட்ட முடி யோசனை கேட்டியா ப்ரோ கான்ஸ்டபிள் கேட்டு தொலையா கேட்டு தொலையா இல்ல சார் நோ நான் எம்எல்ஏ கேட்டு தொலை சார் யாரா இருந்தாலும் கேட்டு தர கூட சொல்லிருக்காங்க சார் நீ கேட்ட தரக்கல என் எம்எல்ஏ பதவியை ராஜி பண்ணிட்டு இங்கேயே தீ குளிப்ப தீ குளிப்ப தீ குளிப்ப ஏன் சார் இந்த முடிவு எல்லாம் உங்களால தான் நாங்க எல்லாம் 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 சார் போங்க சார் சார் சமீபத்த வொர்க் பண்ற சேனல்ல பர்టిక్యులர் யங்ஸ்டர்ஸ் யாரா மிஸ்ஸிங் நதிங் சார் டீடைலா என்கரி பண்ணியாச்சு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட அதையும் கிடையாது சார் பிகாஸ் ஷீ இஸ் வெரி எமோஷனல் கரெக்டர் உங்களுக்கு எதாவது கொடுத்தா சார் சம்யுதா பத்தி காலேஜில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன் சார் நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க லவ் அஃபேர் எதுவுமே கிடையாது சார் ரமணா சார் பக்கத்து வீட்டுக்காரங்க வாட்ச்மேன்லாம் சார் நோ பாசிட்டிவ் ஆன்சர் உனக்கு யார் மேலே சந்தேகம் வந்தால் உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன விஷயம் கூட பத்திரிகைக்கு லீக் ஆக கூடாது ஓகே சார் பாலித்தீன் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து வெளியாகிற விஷப்பொருள் நம்ம மண் வளத்துக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப டேஞ்சர் இப்போ நீங்க பின்னாடி பாக்குறது ஒரு பாலித்தீன் ஃபேக்டரி இது ஒரு பினாமில ரன் ஆகுற ஃபேக்டரி இதோட ரியல் ஓனர் எம்எல்ஏ மிஸ்டர் முத்துபாண்டி இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாமா பாலித்தீனை ஒழிப்போம் பாலித்தீனை ஒழிப்போம் இயற்கை வளத்தை பெருக்குவோம் இயற்கை வளத்தை பெருக்குவோம் பொதுமக்கள் கிட்ட இந்த போராட்டம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாமா நம்ம நாட்டுல வர வர பாலித்தீன் பொல்யூஷன் அதிகமாயிட்டே வருது
பாலித்தீன் பொருட்களை அடியோட ஒழிக்கணும். ஜப்பான்ல பிறக்கிற குழந்தைங்க இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஊனமா பிறக்குதோ அதே மாதிரி ஒரு நிலைமை நம்ம நாட்டுக்கு வராம இருக்கணும்னா இந்த பிளாஸ்டிக் பொருட்களை அடியோட ஒழிக்கணும். இதுக்கு உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்ப நீங்க பிளாஸ்டிக் பொருளை யூஸ் பண்ண மாட்டீங்களா? இது என்னோட காஸ்ட்லியஸ்ட் செல்போன். இதுக்கு நான் பிளாஸ்டிக் கவர் போடவே இல்ல. என்ன அர்த்தம்? பிளாஸ்டிக் நான் வெறுக்கறேன். இது நைட் டெலிகாஸ்ட் ஆக வேண்டியது. எப்படி உங்க கைக்கு வந்தது? அப்பா சென்ட்ரல் மினிஸ்டர்மா, காவேரியில இருந்து தண்ணி தவிர வேற எதுவா இருந்தாலும் அவர் நினைச்சா அவர் கைக்கு வந்துரும். டாடி, இது இனிமே டெலிகாஸ்ட் ஆகாது. நீ என் பொண்ணா இருக்கறதால சிடி நம்ம வீட்டுக்கு வந்தது. இல்லன்னா இஷ்யூ இன்னும் பெருசா இருக்கும். இவர் பணத்துக்காக தப்பு பண்ணிட்டு இருக்காரு டாடி. ஸ்டேட்ல பொல்யூஷன் உருவாக்குற 80% பாலித்தீன் ப்ராடக்ட்ஸும் இவரோட ஃபேக்டரியில தான் தயாராகுது டாடி. அத மறைச்சு மக்களை ஏமாத்துறதுக்காக மனித சங்கிலி போராட்டத்துல கலந்துக்கிறாரு. இவரோட டபுள் ஐடென்டிட்டி மக்களுக்கு தெரியணும். தெரிய வைப்ப. போத நிறுத்து. ஸ்டேட்ல டாப் 10 டாக்ஸ் கட்டற கம்பெனில இவரோட கம்பெனியும் ஒன்னு. இவரால கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் வருமானம் வருது. தெரியுமா, நாளைக்கு நம்ம ஃபேக்டரியில ஏதாவது தப்பு நடந்தா அதையும் டிவில காட்டுவியா? நிச்சயமா செய்வேன். என்னோட டாடிங்கிறதுக்காக எங்க பத்திரிக்கை சுதந்திரத்துல தலையிட யாருக்கும் உரிமை இல்ல. சமிக்தா, கொடுக்க மாட்டேன். தலைவரே, எனக்காக உங்க பொண்ணையே அடிச்சிட்டீங்களே. சாரிமா, அன்னைக்கு நான் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன்னா நீ வீட்டை விட்டு போயிருக்கவே மாட்டேன். தப்பு பண்ணிட்டம்மா, தப்பு பண்ணிட்டேன். வருத்தப்படாதடா, ரிலாக்ஸ், கண்டுபிடிச்சலாம். ஹலோ ஐயா, சுமதி பேசுறேன் ஐயா. அம்மாவை கடத்தி வச்சதா ஒருத்த போன் பண்ணா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். Make it fast. Everything's good. Good. Okay. Okay. பண்ண மாட்டேன். கம் ஆன், ஆன் பண்ணு. எஸ் சார். ஹலோ, உங்க வாய்ஸ்க்கு முன்னால உங்க ஹார்ட் பீட் எனக்கு கேக்குது. அமைச்சரா இருந்தாலும் அப்பா இல்லையா? டேய், யாரா நீ? ஒரு அப்பாட கோவம் எனக்கு புரியுது. உங்க பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, அத என்ன வெச்சு கொண்டு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. டேய், ஏன் பொண்ணு உன்கிட்ட தான் இருக்கா, எப்படி நம்பறது? வெயிட். அப்பா, இவ மிரட்டறானு பயப்படாதீங்க. இவ கேக்குற எந்த கோரிக்கையும் நிறைவேத்தாதீங்க. ஏன் உயிரை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு தைரியசாலி தான், நாங்க ஆபத்தானவங்க. அஞ்சு நிமிஷம் சந்திப்பா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்கிற அமைச்சர் நீங்க. நேரத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அதை விட வேல்யூவானது உங்க பொண்ணோட உயிர். எங்களை பிடிக்க நினைச்சு நேரத்தை வீணாக்காம எங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்க. என்ன கோரிக்கை அது? என்ன கோரிக்கை? புதுச்சேரி ஜெயில விசாரணை கைதியா இருக்கிற எங்கள் நண்பன் முகுந்தனை நீங்கள் விடுதலை பண்ணி எங்கள் கிட்ட ஒப்படைக்கணும். எங்க எப்ப எப்படிங்கறத நாங்க அடுத்த முறை பேசும்போது சொல்றோம். ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு அப்பாட கோபம் எனக்கு புரியுது. உங்க பொண்ணு எங்கிட்ட தான் இருக்கிறான், அதை என்ன வச்சு கொண்டு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இவ மிரட்டறானு பயப்படாதீங்க. உங்க பொண்ணு தைரியசாலி தான், நாங்க ஆபத்தானவங்க. அஞ்சு நிமிஷம் சந்திப்பா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்கிற அமைச்சர் நீங்க. இலங்கை தமிழ்ல பேசுறேன். இவன் உண்மையான ஸ்ரீலங்கனா இல்ல நம்மள டைவர்ட் பண்றானோ தெரியல. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கு உடனே இந்த டேப் அனுப்பி டாப் பீப்பிள் கிட்ட வெரிஃபை பண்ண சொல்லுங்க. நம்பர் இதை ரிஸ் ஆயிருக்கு. ஒன் செகண்ட் சார். ஆஸ்திரேலியா சிம்ல இருந்து பேசிருக்கேன் சார். எந்த நெட்வொர்க்கு? அது மூலமா அந்த டவரை லொகேட் பண்ண முடியுமா? இட்ஸ் பாசிபிள் சார், பட் ஆனா அவன் இந்தியால இருந்து பேசுறதுனால சிக்னல் ஆஸ்திரேலியா சேட்டலைட்டுக்கு போயிட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வருது சார். ஸோ இந்த கால ட்ரேஸ் பண்றது கொஞ்சம் சிரமம். மேபி நெக்ஸ்ட் கால் வி ஷுட் பி ஏபிள் டு மேக் இட் சார். சார், இவன் நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்பலாம் பண்றான்னு நினைக்கிறேன். நம்ம வேணா இன்டர்போல் ட்ரை பண்ணலாமா? ரமணா, நீ எந்த விஷயத்தை சஸ்பெக்ட் பண்ணா உடனே வெரிஃபை பண்ணு. வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணா யூ கேன் கோ அஹெட். கோ. ஓகே சார். ஆ ரமணா சார், ரிமாண்ட்ல இருக்க முகுந்தனோட எஃப்ஐஆர் கம்ப்ளீட் டீடைல் எனக்கு வேணும். ஓகே சார். Thank you.
சொன்னா கேளுங்க முதல்ல நம்ம டார்ச்சர் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க ஃபோகஸ் பண்ணுங்க இல்ல சார் யாரா சொல்லுங்க ப்ளீஸ் வெளிய விடுங்க சொன்னா கேளுங்க வெளிய விடுங்க நகருங்க 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 என் இனிய பத்திரிகை நண்பர்கள் நம்பிகளே உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் எங்க அமைச்சர் கிட்ட சமிதால கடத்தி போன தீவிரவாதி போன்ல பேசிட்டான் அவன் என்ன கேட்டான் தெரியுமா ஜெயில்ல இருக்கிற முகங்கர தீவிரவாதியை ரிலீஸ் பண்ண சொல்றான் போதுமா அவனை விடுதலை செய்ய போறீங்களா சார் என்ன கேள்வி கேக்குற நீ அவனை விடுதலை பண்ணலனா எங்க அமைச்சரோட பண்ண யார் காப்பாத்துறது இது மட்டும் நடக்கலன்னு வெச்சுக்கோ என் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தீக்குளிப்பே பார்த்தாலும் 1300 திருக்குறள் மாதிரி அதையே திருப்பி திருப்பி சொல்றீங்களா எப்பதான் தீக்குளிக்க போறீங்க யாரு இங்க வா அண்ணாடா சார் நீ சின்னதர கண்ணுதுல வண்டி ஓட்டணும்ச்சா கண்டுபிடிச்சீங்க என்ன தெரியல சின்னதா கையாடர் பண்ணிட்டேன் ஆசிரியர் தெரிஞ்சு அனுப்பிட்டாரு இப்போ நீதி தராசல எட போட்டுட்டு இருக்கற சாரி ரிப்போர்ட்டரா சென்டர் சார் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களை மாதிரி பெரிய ஆளு பேட்டி எடுத்து பெருசா ஒரு தட்டி தட்டி தான் நினைச்சா சார் என்ன மண்டையில கோயில் பண்ணியா வரவங்க எல்லாம் தண்ணி போறதுக்கு சார் ஒரு நிமிஷம் சார் சார் இந்த பிரச்சனைக்காக நீங்க எப்ப தீ குளிக்க போறீங்க ஆமா உங்க அப்பா உங்க மாப்பிள்ள பார்த்தற கடக்கலையா லவ் பண்ணுமா உங்க அப்பாக்கு செலவு என்னய்யா ரிப்போர்ட்ல கொடுத்தற யாரோ ஒருத்த மணிக்கு குண்டா வந்திருக்கான மேல இடத்துல தகவல் வந்திருக்கு ஐயோ இங்க இருக்கிற கார்ல எதையா குண்டு தொலைக்காத கார் அதோ அந்த கார் சார் அங்கயா சார் போய் சார் சார் இப்போ நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிங்க கிரைம் லாண்ட் ஆர்டர் டிராஃபிக் போலீஸ் மூணு டிபார்ட்மெண்டும் தீவிரமா தேடி இருக்காங்க சமீத உயிரோட இருக்கங்களா சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஐ நோ தி பவர் ஆஃப் மீடியா யூ நோ தி பவர் ஆஃப் போலீஸ் எப்ப பார்த்தாலும் சார் டென்ஷன் ஆற மாதிரி கேள்வி கேக்குறீங்க முக்கியமான கேள்வி சார் எந்த நேரம் பார்த்தாலும் சமீக்தா சமீக்தானே தேடிட்டீங்களே நாளைக்கு நமிதா ஒரு நகை கடை திறக்க வராங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க போறீங்க சார் சார் சிஎம் வந்துட்டாரா ஏன்டா எங்கட்ட எதையுமே சொல்ல மாட்டீங்க மத்திய அமைச்சர் மகள் சமீக்தாவை கடத்திய கடத்தல்காரர்கள் முகந்தன் என்ற விசாரணை கைதியை விடுதலை செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார்கள் முகந்தனுக்கும் கடத்தல் கும்பலுக்கும் என்ன தொடர்பு என்று போலீசார் தீவிரமாக விசாரித்து வருவதாக டிஜிபி தெரிவித்தார் கடத்தப்பட்ட சமீக்தா உயிரோடு மீட்கப்பட வேண்டும் என்பதே நமது விருப்பம் ரைட் நியூஸ்க்காக சத்யா பாவண்டி கடத்தில் பிரபாவை அத்தனை பேரையும் நடு ரோட்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணி கொல்லணும்டி கடத்தப்பட்ட மத்திய அமைச்சரின் மகளை மீட்பதற்காக போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இப்பிரச்சனையில் புதுச்சேரி காவல்துறைக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் அளிப்பதாக தமிழக காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற படகிலிருந்து தமிழ்நாட்டு போலீஸ் வந்தாலும் சரி ராணுவம் வந்தாலும் சரி முதல்ல அந்த பொண்ண காப்பாத்தணும் பெரிய எடுத்து பொண்ணுன்ற பந்தாவே இல்லாத பொண்ணியா போன வருஷம் தீபாவளிக்கு கூட நமக்கு எல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்தது இல்ல அந்த மவராசிய கடத்திட்டு போனவன் கையில என்னடா இது கிட்டத்தட்ட 1 ஹவர் எங்க கூட டான்ஸ் பண்ணிருக்கா அந்த பொண்ணு ஆனா வெறும் 5 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போறாளே அவ அவ்வளவுதான் வாங்குவா குரு ஏன் 5 ரூபாயோட நிறுத்திட்டா பிச்சைக்காரி பின்ன எவ்வளவு வாங்குவா என்னடா சொல்ற நீ குரு அந்த பொண்ணு ஜிப்மர் ஹாஸ்பிடல் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா உங்களுக்காக பேசி கூட்டு வந்த பிச்சைக்காரி சரி உடறா உடறா டேய் பிச்சைக்காரியா இருந்தாலும் பிரெஞ்சு காரிடா அவ மூலமா பிரெஞ்சு கலாச்சாரத்தை எல்லாம் நான் கத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ரிச் பிரெஞ்சு பிகரை கரெக்ட் பண்ணி கிரீன் கார்டு வாங்கி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆயிருவோம்ல நாங்க ஒன்னே மாதிரி ஓசி பீர் குடிப்பேன் நினைச்சியா போடா போடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை போடா என்ன டான்ஸ் என்ன கிஸ் ரொம்ப அரிக்குதே ஐயோ கிஸ் கொடுத்த இடமெல்லாம் ரொம்ப அரிக்குதேடா அடாடாடாடாடா அது சரி என்னதான் பிரெஞ்சுக்காரியா இருந்தாலும் பிச்சைக்காரியாச்சேடா நமக்கும் பிச்சைக்காரிக்கும் தான் ஏகப்பட்ட தொடர்பு உண்டேடா வர வர எல்லா சரக்கும் டூப்ளிகேட் ஆயிடுச்சு எதை வச்சு சொல்ற குடிச்ச உடனே கல்லி ஆயிடுது ஓசிபியில டூப்ளிகேட் ஒரிஜினல் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நீ வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் கொடுக்குது குரு அது வண்டி ஓனருக்கு தான் தெரியும் என்ன சொல்றீங்க ஆமா பீச் ஓரமா நின்னுச்சுடா எடுத்து வந்தேன் ஒரு மாசம் ஆச்சு ஒருவேளை கேட்டு வர மாட்டேங்கிறான் இந்த சார பாக்கும் போதெல்லாம் இடி விழுந்து செத்து போன பழனிச்சா இல்லாம அந்த வாட்ச்மேன் பயில ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற வா உள்ள சிங்கப்பூர்க்கார எப்படி உங்களை நம்பி இவ்வளவு பெரிய வீட்டை ஒப்பச்சாரு அது ஒண்ணும் இல்லடா ஓனர் ஒரு பக்தி கொட்டை பக்தி பழம்டா அவருக்கு பழனி பஞ்சாமிரதம் திருப்பதி லட்டு திருநள்ளாறு பிரசாதம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தன்டா அவ்வளவுதான் அப்படியே பிளாட் ஆயிட்டாரு கீயை எங்கையில கொடுத்துட்டு அவரு சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு நான் தான் இப்ப ஃபுல் இன்சார்ஜ் எல்லாமே தெரியல குரு
டெய்லி இன்னங்க வரோ ஒரே மயான அமைதியா இருக்கு ஒரு சவுண்ட் வர மாட்டேங்குது பயமா இருக்கு உனக்கு சவுண்ட் வரணும் அவ்வளவுதானே ஆமா இந்த பூந்தொட்டிக்கு கீழ இருந்து வீட்டுக்கு எடுப்பேன் ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் வரும் எப்படி பூந்தொட்டில இருந்து சாவி ஏத்தா சவுண்ட் வரும் பாறா அதனால தான் நான் குரு ம் பாத்தியா சவுண்ட் வரலையே சவுண்ட் வரணுமா அம்மா 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 வந்துருச்சு வந்துருச்சு குரு எந்த இடம் குரு வந்துட்டோம்டா நம்ம வசந்த மாளிகைக்கு குரு இந்த வீட்ல எல்லாத்தையும் கழட்டி விக்கிறீங்க இந்த டிவியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க குட் க்வெஸ்சன் இதுல எஃப் டிவின்னு ஒண்ணு வரலன்னா எப்போ இத வித்துறப்பண்டா இங்க தான் குரு நீங்க நிக்கி நான் நின்னு தான்டா இருக்கேன் நீ தான் ரொம்ப ஆடுற வா மானாட மயிலாடன்ன கண்டுட்டுமா வீடே வெறிச்சோடி இருக்குல எல்லாம் நம்ம விளையாட்டுகளின் அடையாளம் தானடா இதெல்லாம் அந்த சீலிங் ஃபேன்ல மூணு ரெக்க சுத்திட்டு இருந்துச்சு எதுக்கு தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்குன்னா அத கொண்டே சாராய கடல வச்சிட்டு இப்போ அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கடா எதையாவது நீ போட்டியா இப்போதானே ஒரு பீர் போட்டேன் குரு டேய் என்னடா அந்த ரூமுக்குள்ள இருந்து பொம்பளைங்க வாய்ஸ் எல்லாம் வருது நாப்பே சொன்னல குரு இது செத்து போன வாட்ச்மேன் பழனிசாமியோட ஆவிதான் இதெல்லாம் பழனிசாமி எதுக்குடா மயில்சாமி மாதிரி லேடிஸ் வாய்ஸ்ல மிமிக்ரி எல்லாம் பண்றான் பாப்பா இல்ல குரு வேண்டாம் அமெரிக்காவுல ஆவியோடிய குர்த்தனம் பண்றாங்க நாம கொஞ்சம் பார்த்துட்டாவது வரலடா அப்படினா எனக்கு பயம் போற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்கள பயம் போற மாதிரி பாட்டா டாடி மம்மி டாடி மம்மி டாடி மம்மி வீட்டில் இல்ல சித்தப்பா சித்தி வீட்டில் இல்ல பெரியம்மா பெரியப்பா வீட்டில் இல்ல எல்லாரும் எங்க போயிட்டாங்க குரு ஒருத்தர் கூட வீட்ல இல்லையா இல்லப்பா அப்ப அந்த பாட்டு வேணா குரு என்ன அப்படியே கூட்டி போயிடுங்களே கூட்டி போய் அப்படிதான் அப்படிதான் என்னடா இது இந்த ரூம்க்குள்ள இருந்து தான சவுண்ட் வந்துச்சு ஆமா ஆனா இப்போ இங்க யாருமே காணவே வேகட்டா இருக்கு அம்மா ஐயோ அம்மா ஆ ஆ ஆ ஆ அரரே கோடி நீங்க பைந்து போயிடு சும்மா பாற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றீங்க ஹஸ்டியா இரு இங்க ஏங்குறு ஊடுக அடிக்கிறீங்க ஏண்டா இத பார்த்தா உடுக்க மாதிரியாடா தெரியுது உனக்கு ஆமா செத்து போனது வாட்ச்மேனா இல்ல நாட்டாமையாடா சொம்பு உருளுதடா இந்த சைடு வேற ஹெவியா வாங்கி இருக்குது ஃபர்தரா உள்ள ஏலாமா வேணாமா பயப்படவே கூடாதுடா நம்மளே அறுதினா என்னோட டார்கெட் உன்னை கொல்றது இல்ல என்னோட நண்பனை வழியில கொண்டு வர்றதுதான் என்னோட தப்பிக்க முயற்சி பண்ண காலில் போட்ட இன்ஜெக்ஷனை கழுத்துல போட்டுருவேன் அப்புறம் உன்னோட உடம்பு மொத்தமா சேலந்து போயிடும் சரியா சார் ஜெயில இருக்க முகந்தன் இலங்கையில இருந்து அகதியா வரும்போது தீவிரவாதியா இருப்பானுங்கிற சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான் விசாரணைக்காக கூட்டிட்டு வரும்போது அவன் கூட இருந்த சில பேர் தப்பிச்சு போயிருக்காங்க அவங்களையும் தேடிட்டு இருக்காங்க முகந்தனோட சிட்டிசன்ஷிப் டீடைல்ஸ் கேட்டு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த டீடைல்ஸ் வந்துருச்சுன்னா அக்யூஸ்ட சீக்கிரம் பிடிச்சிடலாம் சார் இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சார் இலங்கையில இருந்து வந்த லட்சுமண் ஒருத்தன் முகந்தனை விடுதலை பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்கான் சார் இருக்கணும் எஸ்எஸ்பியும் போலீஸும் 500 மீட்டருக்கு அப்பால தள்ளி நிக்கணும் அந்த நேரத்துல திண்டிவனம் ரோட்ல எந்த டிராபிக் ஜாமும் இருக்க கூடாது என்னோட சொந்த பிரச்சனைக்கு கவர்மெண்ட் கஸ்டடியில இருக்கிற ஒரு தீவிரவாதியை ரிலீஸ் பண்ண முடியாது ஹலோ ஹலோ என்னடா இந்த நேரத்துல இப்படி சொல்லி விட்ட சார் இன்டர்வியூக்கா வெயிட் பண்றாங்க என்னையா பெரிய தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்றீங்க அவனை வெளியே அனுப்பிச்சாதையா எங்க பொண்ணை நாங்க காப்பாத்த முடியும் அவன் என்ன சாதாரண விட்டு பொண்ணா மந்திரி விட்டு பொண்ணு மந்திரி எல்லாம் லேசா எங்களுக்கு நாட்டை விட எங்க குடும்பம் தாங்க பெருசு நீங்க போங்க ஐயா நான் சமாளிக்கிறேன் சும்மாரியா எல்லாருக்கும் வணக்கம் நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் தீர்மானமா சொல்ல விரும்புறேன் என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக சட்டத்தை மீறி எந்த கைதியும் நான் ரிலீஸ் பண்ண சொல்ல மாட்டேன் எனக்கு என் நாடும் சட்டத்திட்டமும் இறையாண்மையும் தான் முக்கியம் என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த தேசத்தோட பாதுகாப்பை இழக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை ஜெயஹிந்த் பாரத மாதாவுக்கு ஜெய் Thank you.
டிபார்ட்மென்ட்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் விங் சிட்டி ஃபுல்லா ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறவங்க மாதிரி, ப்ரொஃபஷனல் கொரியர் ஸ்டாஃப் மாதிரி, காய்கறி விற்கிறவங்க மாதிரி, இப்படி வெவ்வேறு வேஷங்கள்ல அங்கங்கே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லாரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஐ வில் சப்மிட் தி ரிப்போர்ட் வெரி சூன் சார். ஹலோ, வலதா நீங்க உங்க பண்ணமேல வச்சிருக்கிற பாசமா? தே டிசிஷன் இஸ் ஈக்குவல் டு தி ராங் டிசிஷன், தெரியும் இல்ல? எங்கள் நிபந்தனை நிறைவேற்ற தாமரிக்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் பொண்ணு உயிருக்கு ஆபத்து. சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டுமா? நீங்க பியூ வெஜிடேரியன் இல்ல? உங்க சமயக்காரன் வாங்கி வந்திருக்கிற வெஜிடபிள் பாஸ்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு நான் வெஜி பீஸ் மிக்ஸ் பண்ணி இருக்கேன். உங்க ரத்த ரவ சம்பந்தப்பட்ட என்ன சொல்ற? போய் பாருங்க. நோ ஹே சார். எங்க தோழர் முகுந்தனை ரிலீஸ் பண்ணிட்டு உங்க பொண்ணு உயிரை காப்பாற்றுங்க. சம்யுக்தா எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஓன் தோழர் உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். அவனை நீ முழுசா பாக்கணும்ல. இப்ப ஒரு கைதியை ரிலீஸ் பண்ணனும், அது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் தர்றோம். நான்சென்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு எங்க தோழனை ஒப்படைங்க, இல்லனா சம்யுக்தா வர மாட்டா. அவ சாமல் தான் வரும். டேய் டேய் வணக்கம் வேணும் மகாலிங்கம். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை மீட்கறதுக்கான எல்லா முயற்சியும் அரசாங்கம் எடுக்கும். நல்லவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். கொஞ்சம் போன டிஜிபி கொடுங்க. அவங்க நிபந்தனையை ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. லாஸ்ட் கால் அப்ராட்ல இருந்தா வந்திருக்கு. கலிபோர்னியா நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. I think all the kidnappers having international network. அந்த முகுந்தன ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டானே லக்ஷ்மண். எஸ் சார். அவன அரெஸ்ட் பண்ணி நம்ம கஸ்டடி கொண்டு வந்திருக்கேன். போங்க. ஓகே சார். எவ்வளவு முடிஞ்சாலும் பரவாயில்லை. வெளிய எடுக்கணும். என் பேர் வெளிய தெரியும். சார். கோர்ட்ல இருந்து வெளிய வந்து. இமிடியட் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. சரியா. வா. போ. என்னடா
உள்ள இருக்க பழனிசாமி ஆவி படாத பாடு படுத்துதே. ஒரு குவாட்டர் போட்டுட்டு உள்ள போலாம்னா இந்த லுங்கி கட்டின மங்கி எங்க போனான்னு தெரியலையே. என்னடா இது, ஏதாவது கோயில இருந்து இந்த சூலத்தை சுட்டுட்டு வந்துட்டியா? டேய் சாண்டி, ஏண்டா உனக்கு இந்த ஆண்டி கோலம்? குரு, என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? டேய், நீ ஆண்டவன் கிட்ட போட்டாலும் அக்யூஸ்ட் ஃபேஸ் தான் அப்படியே காட்டி கொடுக்குதேடா. அது சரி, என்ன இந்த கோலம்? பேய விரட்டுறதுக்கு ஒரு புது கெட்டப். உன்னால ஒரு நாய கூட விரட்ட முடியாதேடா. என்னடா டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிற? ரிங் இங்க இருந்து வரல, வீட்டுக்குள்ள இருந்து வருது. போய் அட்டன் பண்ணுங்க. எனக்கு உள்ள போக பயமா இருக்குடா. எனக்கு பயம் இல்ல, ஏன்னா எனக்கு முன்னாடி சூளம், எனக்கு பின்னாடி மூலம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். வாங்க. டன் 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 டன். ஏய், என்னடா எல்லச்சாமி மாதிரி நிமிந்து வரணும்னு பார்த்தா எலி புடிக்கிற மாதிரி குனிஞ்சு வர. நல்ல பாடா. அகம் பிரம்மாஸ்மி. அங்க பாடுற பழனிச்சாமி. ஹலோ, யாரு பேசுறீங்க? நான் ஓனர் பேசுறேன். ஓனர்னா வள்ளி விலாஸ் ஓனரா, ஆனந்தா இன் ஓனருங்களா? சிங்கப்பூர்ல இருந்து உன்னோட ஹவுஸ் ஓனர் பேசுறேன்யா. சிங்கப்பூர்ல இருந்து ஹவுஸ் ஓனர் பேசுறாரோ? ஹவுஸ் ஓனரா? ஆமாடா, பழனி பஞ்சாமிர்தம் சொல்லி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கின வாழைப்பழத்தை கரைச்சி கொடுத்தியே, அந்த ஹவுஸ் ஓனர். உண்மையெல்லாம் கரெக்டா சொல்றாரு. அப்ப ஓனரா தான் இருக்கணும். கொய்யா ஜி, ஐயா சொல்லுங்க ஐயா. வீடு எப்படி இருக்கு? வீடெல்லாம் நல்லா தான்யா இருக்கு. ஆனா இடி விழுந்து எரிஞ்சு செத்து போனானே வாட்ச்மேன் பழனிச்சாமி, அவன் ஆதிதாயா அலமோதிக்கிட்டு இருக்குறியா? என்னடா இது ஸ்பெஷல் எஃபெக்ட்? அங்க யார்ட்ட பேசுற? நான் சிவா கூட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. நான் சொல்றத கவனமா கேளு. அடுத்த வாரம் என் பொண்ணு சுஜாதா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு அங்க வர்றா. இங்க வருதா? நான் வேணா கிளம்பி எங்கயாவது போயிரட்டுமா ஐயா? ஐயா, அவளையும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பத்திரமா பாத்துக்க, புரியுதா ஐயா? எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது சென்ட் எதுவும் வேண்டாம் ஐயா. எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஏதாவது பெருசா கட் பண்ணிட்டான் ஐயா. அதுவே கட் ஆச்சா? இல்ல பழனிச்சாமி கட் பண்றானா தெரியல. ஏன் குரு சடனா லேண்ட் ஆயிட்டீங்க? அங்க சடனா ஊருக்கு டேக் ஆஃப் ஆகுறாடா. ஓனர் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வர்றாளாண்டா. வரட்டும் வரட்டும், வந்து பார்க்கட்டும். இந்த கண்டராவிய வந்து வேற பாக்கணுமாடா? உனக்கு என்ன, பேர் பாடியோட பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிடுவேன். நான்லாம் கௌரவமா வாழ்ந்தவன் ஆச்சேடா. எவ்வளவு பெரிய வீடு இது, நான் எப்படி அவளுக்கு காட்டுவேன் பா? சேது சமுத்திர திட்டம் விரைவில் நிறைவேறும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். மத்திய அமைச்சரின் மகள் சம்யுக்தாவின் கடத்தல் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இன்று பாண்டிச்சேரி போலீசார் இலங்கையைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவரை திடீரென கைது செய்துள்ளனர். சம்யுக்தாவை கடத்தியவர்களுக்கும் கைது செய்யப்பட்டுள்ள லக்ஷ்மணனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். விரைவில் சம்யுக்தாவை மீட்போம் என்று டிஜிபி தரணி பிரகாஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மிஸ்டர் முகுந்தன், உங்களை விசாரணை கைதியா இன்னும் ரிமாண்ட்ல தான் வச்சிருக்கோம். யாரோ லக்ஷ்மணுங்கிறவர் உங்களை விடுதலை பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டுருக்கேன். அந்த பெட்டிஷனை பரிசீலனை பண்ணி உங்களை விடுதலை பண்ணுறதுக்கு ஆர்டர் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ அதை கேன்சல் பண்ணியிருக்கோம். ஏன் தெரியுமா? உங்கள் கூட வந்து தப்பிச்சு போனவங்க எதிர்பாராத விதமாக மினிஸ்டர் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு உங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. நான் அவனை சந்திக்கணும். சம்யுக்தா விட்டுட்டா நீங்க எல்லாமே பிரச்சனை இல்லாம சுதந்திரமா இங்க இருக்கலான்னு நீங்க எடுத்து சொல்லணும். இந்த செல்போன்ல அவங்க கிட்ட பேசுங்க. பிரச்சனையை பெருசாக்க வேணாம் சொல்லுங்க. ஓகே. பேசுங்க. சார், தண்ணி கொண்டு. ஓகே சார்.
ஜஸ்ட் அனுதாபத்திலையும் உணர்வின் அடிப்படையிலையும் நீங்க முகுந்தனை ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. போலீஸ்காரங்க கூப்பிட வந்தப்போ சட்ட விரோதமா யார் கூடவோ பேசிட்டு இருந்திருக்கீங்க. மினிஸ்டர் பொண்ணை கடத்தினவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது எங்களுக்கு உறுதியாயிருச்சு. அதனால அந்த வழக்கில் உங்களை முக்கியமான குற்றவாளியா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கைது பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், முகுந்தன் அப்ரூவர் ஆகி வாக்குமூலமும் கொடுத்துட்டாரு. நீங்களும் அப்ரூவர் ஆயிட்டா உங்களுக்கு நல்லது. கேக்குறாருல சொல்றா. போனை டிஜிபிட்ட கொடுங்க. சொல்லு. லக்ஷ்மணன் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கைது பண்ணி விசாரணை பேர்ல உங்க அக்கா அங்க டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. டேய், நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியும்ல? நீ ஒரு கிரிமினல் குற்றவாளி, உங்ககிட்ட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்ப நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. முடியவே முடியாது. பக்கத்துல இருக்கவங்க நண்பர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரி, உன் பொண்ணு சாவுக்கு நான் காரணம் ஆயிட்டேன்னு. டேய், அப்படி ஏதாவது நடந்துட்டு வச்சுக்க. ஹலோ, நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிரு. ரிப்போர்ட்டரா சேர்றது சாதாரண விஷயம் இல்ல. சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர் ஊத்துவானுங்க, கத்தி எடுத்து துருத்திட்டே வருவானுங்க, துருத்தி துருத்தி அடிப்பானுங்க. சார் வந்துட்டாரு, வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க. கடத்தப்பட்ட சம்யுக்தா ஒரு மீடியா பர்சன்ங்கறதால நீங்க எங்க நடவடிக்கையை பரபரப்பான நியூஸ் போட்டுறீங்க. அதனால எங்க மூவ்மெண்ட்ஸ் தடைபடுது. சம்யுக்தாவை நாங்க மீட்ட பிறகு இது சம்பந்தமான நியூஸ் நீங்க வெளியிடுறது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். Please cooperate. I hope you people should understand. Understand? Excuse me, sir. Ah, சொல்லு. சமீக்தாவை தேர்ற விஷயத்துல உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது சார். சமீக்தாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்கிட்ட இருக்கு சார். சொல்லு. முத்தியால்பேட்டை முனியம்மா வெத்தலையில மைய போட்டு யாரு காணாம போனாலும் கரெக்டா இப்படி பார்த்து கண்டுபிடிக்கிறாங்களா சார்? இப்ப டயத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்களும் நானும் புனியமாட்ட போய் வெத்தலையில மைய போட்டு சமீதா எங்க அப்படின்னு கேட்டா கரெக்டா காட்டுவாங்கல்ல? வாங்க போல, மச மச நிக்காம. சிஎம் வந்து மேட்டர் சொல்லவே மாட்டீங்களேடா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே, கோஆபரேட் வித் அஸ். கோ. ஓகே சார். என்ன சார் உங்களுக்கு டவர் ரிச்சல ப்ளே பண்ணுங்க சார். போ. ஐயே, காபி காபி இப்போ இதா முக்கியம். நான் உட்ட கேட்டடா, ஏன் உயிரை வாங்குற? போ போ. நீ குடுடா, நீ ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டே? குடுடா, வெறும் வயித்துல இருக்காத, சொல்ல பேசிக்கலடா, டென்ஷன் ஆவாதடா. என்னடா நீ புரிஞ்சுக்க மாட்டே? ரீவன் பண்ணு. சார் சார், என்ன சார் நம்பர் எடுத்தீங்களா? ஓகே. இந்த காலும் ஃபேக் சிம் கார்டு. டேய், அவன் கொடுத்த டைம் முடிய போகுது. என் பொண்ணு அவன் குருடுவேல் சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, வொர்க் பண்ணி தான் இருக்கான். நெட்வொர்க்ல அப்படி தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் கால் வந்துருச்சு. ஹலோ மினிஸ்டர் சார், இன்னைக்கு நைட்டோட நாங்க உங்களுக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. இன்னைக்கு டின்னரை நான் மூந்தன் லக்ஷ்மணோட சேர்ந்து சாப்பிடுவோம். இல்ல இல்ல, என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். நீங்க மே பீ எ ராங் பொலிட்டீஷியன், பட் யூ ஆர் எ குட் ஃாதர். ப்ரூவ் இட். சிஎம் கிட்ட நான் பேசிட்டேன். அவருங்க தோழர்களை ரிலீஸ் பண்ண சம்மதிச்சிட்டாரு. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையாரு. என் பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். சாரி. ஹலோ ஹலோ, பாத்தியா நான் அப்பவே சொன்னேன்ல, அவன் எதுக்குமே வரல. சாரி சொல்லு. அப்படிதான் இருப்பானுங்க. காலை ட்ரேஸ் பண்றோம். ஓகே சார். என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை. வா, நீ முதல்ல வா. இன்னும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஆபரேஷன்ல அப்படிதான் இருக்கு. நீ முதல்ல உட்காரு. ஸ்பீட் பண்ணுங்க, ஸ்பீட் பண்ணுங்க. அவனா, அது என்ன ஸ்பீட் பண்ணா? எங்க இருக்கு? சீக்கிரம் ஸ்பீட் பண்ணு. ஓகே சார், வெரிஃபை பண்ணு. எல்லாரும் நீ செக் பண்ணுங்க. செக் பண்ணுங்க சார. வா சார், பாருங்க சார், பக்கெட் பண்ண முடியுதா? பண்ணிடலாம் சார். டேய்
சும்மா கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்கா சொல்றானே சார் என்ன நம்பர்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்றான் சார் இந்த ஏதோ லோக்கல் சிம் கார்டுல இருந்து பண்ணிருக்காங்க சார் சார் லோக்கல் சிம் கார்டு சார் லோக்கல் சிம் சார் we are very close to our enemy 93446 69442 எந்த டவர் பாரு எந்த ஏரியா சார் இன்சைட் ஆஃப் பாண்டிச்சேரி சார் பாண்டிச்சேரி ரமணா எஸ் சார் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் எஸ் சார் எஸ் ரமணா சார் 93446 9442 இந்த செல்போன் நம்பருடைய ஃபுல் டீடைல் எனக்கு இமிடியட்டா வேணும் ஐ வில் டு இட் சார் சார் கடைசியா விசாரிச்சதுல மஞ்சாக்குப்பத்தில் இருக்கிற ஃபிஷர்மேன் வேலாயுதங்கிறவனோட நம்பர் சார் அவனை விசாரிச்சதுல 1000 ரூபாய்க்கு அந்த சிம் கார்டை வச்சிருக்கான் சார் அந்த சிம் கார்டை வாங்கினவன் இலங்கை தமிழ்ல பேசியிருக்கான் சார் கால் ட்ரேஸ் ஓவரில் காமராஜர் சாலையில் இருக்கிற அந்த டவர் ஐடென்டிஃபை ஆயிருக்கு சார் அங்கேருந்து 600 மீட்டர்ல இருக்கிற ஒரு வீட்டிலேருந்து தான் அவன் நம்ம கிட்ட பேசியிருக்கான் போய் பார்த்ததுல வீடு பூட்டி இருந்தது சார் பக்கத்தில் விசாரிச்சப்போ ஹவுஸ் ஓனர் ஃபாரின்ல இருக்கதா சொல்றாங்க சார் கூட்டம் நான் கமிங் டு தி க்ளோஸ் இன் சார் நான் சொல்றது கவனமா கேளுங்க சார் உடனே அதிரடி படை இறக்குங்க ஓகே ஓகே அவங்கள ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணுங்க ஓகே சார் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா அவங்க எல்லாரும் எஸ் சார் உடனே சம்யுக்த காப்பாத்திருங்க ஓகே ஓகே ஈச் அண்ட் எவ்ரி மூமென்ட் எங்க டச்ல இருங்க சார் கோ 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 டிஜிபி சார் இந்த சிஎம்பிஎம் ஜனாதிபதி யார்ட்டவனா நீங்க சைன வாங்க அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் எங்க நண்பர்கள் எங்க கூட இருக்கணும் நிச்சயமா இருப்பாங்க அவங்கள கொண்டு வர வேண்டிய இடம் நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகா ஹோட்டல் தானே வேண்டாம் நீங்க ரொம்ப திறமையானவங்க நிச்சயமா எங்களை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ராப் வச்சிருப்பீங்க அதனால எந்த இடத்துல எங்க நண்பர்கள் ஒப்படைக்கணும் என்பதை பின்னாடி சொல்றேன் நாங்க ஒத்துக்கிட்ட மாதிரி கன்ஃபார்ம்டா உங்களை கிட்ட ஒப்படைச்சிருவோம் அதே மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி நடந்துக்கணும் உங்களை மாதிரி போலீஸ்கார மூலதான் கிரிமினலா ஜோசித்து தப்பு பண்ணுவீங்க நாம கிரிமினலா இருந்தாலும் செய்யறதையும் சொல்றதையும் நேர்மையா தான் பண்ணுவோம் நேர்மையானவங்க தேவையானதை அடைய நீங்க தேர்ந்தெடுத்த வழியில போக மாட்டாங்க அதுக்கு முறையான வேற வழி இருக்கு டிஜிபி சார் ஹலோ ஹலோ ஃபயர் மேல ஒரு ரூம் இருக்கு சார் Don't move!
நிலம். நிலவுன் Kneel down! Search! Pass, pass! Don't move! Mm. Pass! ஒரு லேப்டாப் இருக்கு சார். கோ ஹெட் சொல்லு சொல்லு. ஆபரேஷன் ஓவர் சார். இங்க பதுங்கி இருந்தவங்க எங்களை அட்டாக் பண்ணாங்க. நாங்க அவங்களை ஷூட் பண்ணிட்டோம். ஆனா சமீப தங்கி இல்ல சார். அவங்க இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. அங்க ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நல்லா கேட்டுக்கோ. நீ சந்தேகப்படுற மாதிரி எந்த நம்பர் உன்கிட்ட மாட்டினாலும் உடனே அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணு. ஓகே சார். டேய் என் பொண்ணுக்கு என்ன சொல்ல நல்லா இருக்கடா. சரியாடா. டென்ஷன் ஆகாத. சுஜா உங்க நம்பர் இருக்குல கால் பண்ணு. நான்சென்ஸ். இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஃபெல்லோலாம் வேலைக்கு வச்சா இப்படி தான். அரே சிங்கப்பூர் ஃளைட் லேண்ட் ஆகி 4 மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரமா நாங்க இங்க கதவ தட்டிட்டு இருக்கோம். எங்கயா போய் தொலைஞ்ச நீ? அரே நான்சென்ஸ். நான் சாம்சங் சேட் பேசுறேன். பீட்டர் சாமி இல்லையா? அவரோட நம்பர் தானே இது. அவர் போனே டெய்லி வட்டிக்கு அடகு வச்சிட்டு போயிருக்கு. ராத்திரி வந்தா சொல்றேன். வாட்? ஏய் யாரா இது? சேல்ஸ் கேர்ளா ப்ளீச்சிங் பவுடர் கே வந்திருக்கங்களோ? ஐயோ வரேன்னு சொன்ன சிங்கப்பூர் பீஸ்லாம் வந்திருச்சு. அநேகமா மாட்டி போ நினைக்கிறேன். வாங்க குரு ஓடி போலாம். நாம ஏன்டா ஓடணும்? பீஸ்க்கே பீஸ் புடுங்கற வந்தான்டா இந்த பீட்டர் சாமி. இப்ப நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்றேன் மட்டும் பாரு. மேடம் மாய்சல் மன்சூர் வெல்கம் டு பாண்டிச்சேரி. உய் மெர்சி. கெஸ் கெஸே கெஸ் கெஸே. யோ அரேவ கட்ட முண்டோ எங்க போய் தொலைஞ்ச நீ? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது உனக்கு? ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ட்? உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? மேடம் டோர் ஓபன் பண்ணியா? நீ யாரையா நடுவுல? மை அசிஸ்டன்ட். மேடம் நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறமா பாண்டிச்சேரி சுத்தி பாத்தீங்க, ஐஸ்கிரீம் நக்கீங்க. ஷட் அப். லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள வா. ஹா ஏன் குரு கட் கலக்குறீங்க? பின்ன என்னடா இங்கிலீஷ்ல என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் வச்சு திட்டிட்டு போறாளுகடா. என் குடும்ப ரேஷன் கார்டுல உள்ள எல்லா பேரையும் பஞ்சர் பண்ணிட்டு போறாளுகடா. விடுங்க குரு, மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி அப்படிதான் திட்டுவாங்க. மிஸ்ஸஸா? சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சாடா. ஐயோ உங்க பேர் என்ன? என் பேர் பெரியசாமி, இப்ப பீட்டர் சாமின்னு வச்சிருக்கேன். அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டா மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி தானே நீங்க? பட்டா பட்டி போடாத கண்டுபிடிச்சிட்டீங்களா குரு? ஒரு எமோஷனுக்காக பார்த்தேன்டா. ஓ காட், ஃபேன்ல பிளேட காணோம். வீடெல்லாம் ஒரே டிஸார்டர்லியா இருக்கு. டைனிங் டேபிள் இருக்கு, ஆனா சேர காணோம். ஃப்ரிட்ஜ் வேற திறந்திருக்கு. இந்த ஃப்ராட நம்பி வீட்டை விட்டதுக்கு அங்க பாரு, குத்து விளக்குல பாதிய வித்து சாப்பிட்டுட்டான். பாதிய காணும். எதையா பண்ண? அது போன வாரம் டன் வந்து டிக்கிட்டு போயிட்டான் மேடம். திருடன் வந்து திருடிக்கிட்டு போயிட்டான். இன்ஸ்டால்மென்ட்ல திருடுவானா? ரோட் அம்மா, அம்மா ஐயோ கண்ணுக்குள்ள குத்திட்டாலே அம்மா. இரு இரு, இப்பவே அப்பாக்கு கால் பண்ணி உன்னை என்ன பண்ண சொல்றேன் பாரு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போறே? பண்றி பண்ணு. யாருக்கு பயம்? இவ யாரு சிங்கப்பூர்ல செஞ்சு வைக்கிற மாதிரியே இருக்கா? யோ என்ன நீ பாடி திமிரா பேசவே போற? பின்ன உங்க அப்பா ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? சுஜாதா வரும்போது கூடவே ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு தான் சொன்னாரு. இவன் யாரு? இருமந்தடியன் தீவட்டி தெரியும். நாங்களும் கேப்போம்ல. இவர் யார் தெரியுமா? ஏன் உனக்கே தெரியாதா? ஐயோ
அரவிந்த். அரவிந்தாவது கோவிந்தாவது எங்களுக்கு என்ன வந்துச்சு அத பத்தி? I'm engaged to him. எனக்கு அவருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. நிச்சயதார்த்தமா? சுஜாதாவுக்கு எங்கேஜ்மென்ட் ஆயிருச்சா மேடம்? எங்கேஜ்மென்ட் ஆனா என்ன குரு? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அவ அம்பையர்னா நீங்க லெக் அம்பையரா இருந்துட்டு போங்க. சைடுல நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஐயோ, இப்பலாம் நிச்சயமான பொண்ண லவ் பண்றத தான் ஃபேஷன். ஃபேஷனா? அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா மோஷன் போற அளவுக்கு அடிபானேடா. ஐயோ, மின்னலே, காதல் மன்னன், டைட்டானிக் இத மாதிரி சினிமாவுல எல்லாம் இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ண லவ் பண்ணி தான் ஹீரோஸ் கல்யாணமே பண்ணிருக்காங்க. அப்படியா? இது கண்டிப்பா வொர்க் அவுட் ஆயிரும்ல. கண்டிப்பா. ஆகல உன் வொர்க் அவுட் ஆயிரும். சுஜாதா எனக்கு அண்ணி. ஆமா. பக்கத்துல நிக்கதே அது பண்ணி. என்னையா பிளான் பண்றீங்க? ஒண்ணு இல்ல, இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம்னு. நான்சென்ஸ். முதல்ல இருந்த பொருள் எல்லாம் இருந்த இடத்துல சாய்ந்ததுக்குள்ள வைங்க. சரி. புரியதா? சரி. லக்கேஜ்ல தூக்கிட்டு வா. குரு, இந்த சோப்பு ஸ்கூல்ல படிக்கிற போல கூட டீச்சர்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிரப்ப. மரியாத. ஐயோ குரு, ஐயோ டேய், அந்த கதவை கண்டு திறந்துடாதீங்கடா, அது உள்ள பேய் இருக்கு. ஐயோ ஐயோ, ஏற்கனவே அது சொம்ப உருட்டி விளையாடுது, இவனுக்கு அதை அண்டாவ உருட்ட விட்டுவானு போல இருக்குது. ரொம்ப படபடான்னு வருதுடா. ஆமா குரு, இந்த படபடப்ப ஒரு கட்டி முட்டு அடைக்கலாம் குரு. அப்படிங்கிற பாண்டிச்சேரிக்கு உண்டான மரியாதையை காப்பாத்துவோம்டா. இது அவனுக்கு கிளாஸ் போனே தப்பிச்சு போக முயற்சி செய்த உயிரோடு இருக்க மாட்டேன். இனிமே நீங்க என்ன கட்டி போடுறது, மிரட்டுறது இதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. போலீஸ் வந்து உங்க வேண்டுகோளை நிறைவேற்ற வரைக்கும் நான் தப்பிச்சு போக மாட்டேன். ஏன்னா நீங்க தீவிரவாதியோ கடத்தல் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க நல்லவராதான் இருக்கணும். என் கால் விரல நீங்க கட் பண்ணல, என்னை கடத்திட்டு வந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட தப்பா உபயோகம் பண்ண. நீங்க எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? உங்க உண்மையான மோட்டிவ் என்ன? நீங்க யாரு? என் பேர் நந்தன், பவுனியாவை சேர்ந்தவன். யாழ்ப்பாணம் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் போது நானும் அவனையும் காதலிச்சோம். ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் ஆகி மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரே நோக்கத்தில் இருந்ததுனால கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். கணவன் மனைவியா சராசரியான சந்தோஷத்தோடு வாழ்றதை விட மக்களுக்கு சேவை செஞ்சு வாழ்றது தான் வாழ்க்கையன்னு முடிவு பண்ணதால நாங்களே மருத்துவ மாமலங்களை இணைச்சுக்கிட்டு பொருளை காயம் பட்டவர்களுக்கு மருத்துவ சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மாமதி, என்னாச்சு மாமதி? என்ன கொடுமை நந்தன், என்னத்துக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ஒரு அனஸ்தீஷியா கூட இல்லாம அந்த சின்ன பொடி எனக்கு எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும்? என்னால தாங்க இல்லல. என்ன பண்றது? நம்ம மண்ணோட சாபக்கேடு. மஞ்ச ரைட்டு போனாங்க. நந்துள்ள வந்துட்டான், இவனுக்கு சாவு வராதோ. ட்ரீட்மெண்ட் அவத்தாண்டே. ஏன், எதுக்கு நிறுத்தணும்? அவன் ஒரு டெரரிஸ்ட். சாரி கேப்டன், பேஷண்ட் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாரு. அவரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய. ஏய் மை சோல்ஜர், அரஸ்ட் கண்டே. நோ, இது உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற இடம் இல்ல. ஏய், இந்த பிரச்சனை இல்ல, நீ தலையிடாத. முடியாது. ஏய் அரஸ்ட் கண்டே. ஆபீசர், நாங்க டாக்டர்ஸ், உங்க சப்ஆர்டினேட் கிடையாது. ட்ரீட்மென்ட் முடியும் வரைக்கும் நோயாளி உங்கள்ட்ட ஒப்படைக்க இயலாது. ஏய், இந்த பெட்ட 12 ஆம் பர்க்கம்ல இருந்தவ தானே, இங்க எப்படி வந்தா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆச்சு சொல்றாங்க. கழுத்துல தலைய காணோம். டோன்ட் ப்ளே வித் மீ. உன் கேடர் மட்டும் இல்ல, உன் குணமும் எனக்கு தெரியும். இதுக்கு பிறகு இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம கேரிய வெளியில போங்க, இல்லனா இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் செக்ரட்டரிக்கு முறைப்பாடு பண்ணுவேன். ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். கெட் அவுட் சார். ஐ வில் கம் பேக். ம
மங்களங்கள் மேல் இருந்த ஆத்திரத்துல குறுக்கு வழியில பழி வாங்கணும்னு நினைச்சு சில தவறான அதிகாரிகளோடு கூட்டி சேர்ந்து உங்கள் மருத்துவ முகாமை தீவிரவாதிகளுக்கு வைத்தியம் செய்கின்றேன் என்றும் மருந்துகளை திருட்டுத்தனமாக அனுப்பி வைக்கின்றேன் என்றும் பொய்யான ஆதாரங்களோடு குற்றச்சாட்டுகளோடும் அரசாங்கத்துக்கு அனுப்பி எங்கள் முகாமை கலைச்சு எங்களை அழிக்க முடிவு பண்ணினான். டாக்டர், இந்த முகாமை பற்றி நிறைய புகார் வந்திருக்கிறது. நீங்கள் தீவிரவாதிகளுடன் சேர்ந்து செயல்படுவதாகவும் இந்த மருத்துவ முகாமை பயன்படுத்தி அவைகளுக்கு உதவி செய்வதாகவும் இவர் உறுதி செய்திருக்கிறார். டாக்டர், மே கேம்ப் ஆக வாண்டகிலா பட் ஆன் யூ ஓடஸ் தி ரதினோ சோ ஐ ஹேவ் டு க்ளோஸ் தி கேம்ப். கேப்டன், அரெஸ்ட் देम. ஆளம் தெரியாமல் காலை விட்டுட்டே இதுக்கு பிறகு அவதி பல போறடா. நீயும் உன் மனுஷியும் முத தடவை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, இனிமே நீங்க இந்த மண்ணில சுதந்திரமாய் நடமாடக்கூடாது. ஏன்டா உன்ட்ட ஒப்பு வச்சுக்கிட்டோன்னு வாழ்நாள் பூரா வேதனைப்பட்டுட்டே இருக்கணும், வேதனைப்பட்டுட்டே இருப்பேன். Whatever you suffer in life shall be a lesson to everyone. Take him. டேய் டேய், ஏன்டா எங்களை இப்படி சீரழிக்கிறீங்கள்? அப்படி உங்களுக்கு நாங்கள் என்ன அநியாயத்தடா செய்த நாங்கள்? ஏய், நீங்கள் பிறந்த இந்த மண்ணில தானா நாங்கள் பிறந்தோம்? தெரியுமா உனக்கு, அஞ்சரை உடைச்ச மிருகங்கள் கூட தங்களை இனத்தை அழிக்கிறது இல்ல, ஆனால் ஆறரை உடைச்ச மனுஷங்களா பிறந்து ஏண்டா காட்டி கொடுத்து கொலை செய்யறீங்க எங்களை? ஏய், ஒன்று தெரிஞ்சுக்கொள், என்ன போல கொல்லலாம், ஆனால் தமிழ் அழியாதடா, தமிழ் பாடுபடா, தமிழ் உணர்வு என்றைக்கும் பாடுபடா. சோல்ஜர்ஸ், தமிழ் வாழ்க. சார், உங்க நம்ம முத்து செல்லும் பயிர் பேதும் அப்படியே சோல்ஜர்ல பஸ்தரையும் பரவாதீரும். சார், உங்க நம்ம தமிழரசன் பவனியாவை கோச்சிட பூம்பதியில பணஸ்தனுக்கு மாறல தீரும். எனக்கு வடிவாய் தெரியும், தூக்கிட்டு வந்ததே நான் தான். ஏய், எல்லாரும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாம் சாவ போறீங்க. அதுக்கு முன்னுக்கு உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு சொல்லுங்கடா. எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீ ஏன்டா சிரிக்கல? எனக்கு கடைசி ஆசை இருக்கு. மனவது, என் மனைவிய பார்க்கணும். எங்கடா என் வைஃப், எங்கடா என் வைஃப், நான் சொல்லுகிறேன், மாமதே. செய்யறாங்க, அதை
கூட என்ன கொன்றல நெத்துலாம் போல இருக்கு. நீ ஒரே நிமிடத்துல செத்து போயிருவ. இதுக்கு பிறகு உன் மனுஷி செத்த நினைச்சு நீ அணு அணுவா துடிச்சு துடிச்சு சாவுறடா. ஏய் இவனை தூக்கி அங்கட போடுங்கடா. நெடுங்கேணி மருத்துவ முகாமில் இருந்து சென்ற செஞ்சிலுவை சங்கத்தினர் உன்னை பற்றி ஐநா சபையிலும் அரசாங்கத்திலும் ஆரம்பிக்காரர்கள் உன்னை கைது பண்ண வந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அங்கிருந்து உடனே தப்பித்து போய்விடு. பந்துலையின் மனைவியை கொன்ன அவனால் எங்கள் லட்சியத்தை கொல்ல முடியவில்லை. பவுனியால் மட்டும் இருந்த எங்கள் குடும்பம் இப்போ உலக வரவிட முழுக்க இருக்கு. மமதி எழுந்ததுக்கு அப்புறம் உயிர் வாழக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனால் அவளுடைய லட்சியத்துக்காக உயிர் வாழணும்னு முடிவு பண்ணேன். இந்த பூமியிலிருந்து ஏழ்மை, நோய், போர் இந்த மூணு மொழியினு என் மமதி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவளுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவது ஒன்று தான் என்னுடைய குறிக்கோள். அதுவும் இல்லாமல் பந்தில் பண்ணின கொடுமைக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். இளைஞர் ராணுவத்துக்கு பயந்து தப்பிச்சு வந்த பந்தில் அகதியோட அகதியெல்லாம் இங்கே வந்துட்டான். இந்த ஸ்டேட் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற தகவல் எனக்கு கிடைச்சது. நானும் புதுச்சேரிக்கு வந்தேன். பூட்டியே கிடக்கிற இந்த வீட்டுக்குள்ள பீட்டர் சாமி எப்பயாவது ஒரு நாளைக்கு வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு நானும் இங்கேயே தங்க ஆரம்பித்தேன். நீங்கள் மினிஸ்டருடைய பொண்ணு, உங்களை கிடத்தினா பிரச்சனை பெருசாகும். கண்டிப்பாக பந்திலே வழியை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தி அவனுடைய வாக்குமூலத்தையும் அங்கு நடந்த கொடுமைகளையும் வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு முடிவு பண்ணேன். அதுக்காக தான் நான் உங்களை கடத்தினேன். என்னுடைய சூழ்நிலத்துக்காக உங்களை கடத்தினதுக்கு தயவுசெய்து நான் மன்னிச்சேன். ஒரு மனுஷியா உங்கள் வாழ்க்கையில் நடந்த கொடுமைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன். இந்தியாவில் உள்ள எல்லா மீடியாவும் நான் கூப்பிடுறேன். பந்துல பண்ண மனித உரிமை மீறல வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். அந்த கால் இந்த செல்போனுக்கு தான் வரும். கிட்னாப்பர் அவன் போனை ஹைட் பண்ணி வச்சிருக்கனால நமக்கு ரிசீவ் கால்ஸ்ல நோ நம்பர்னு தான் வரும். இந்த செல்போன் இந்த லேப்டாப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த சாஃப்ட்வேர் மூலமா பாத்தீங்கன்னா அந்த கால்ஸ் டைவர்ட் ஆகி நமக்கு வந்திருக்கு. இந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால லேப்டாப் எந்த லொகேஷன் இருக்கோ அதுதான் நமக்கு டவரா ஐடென்டிஃபை ஆகும். அதனால கிட்னாப்பர்ஸ் வேற எந்த லொகேஷன் இருந்து கால் பண்ணாலும் அவங்க எங்க இருந்து கால் பண்றாங்கங்கற கரண்ட் லொகேஷனை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என் பொண்ணு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அத முதல்ல சொல்லு. ஏன்டா எமோஷனல் ஆற? ஏன்டா பேசுற நீ? எப்ப கண்டுபிடிக்கிற? பாராளுமன்ற அசெம்பிளியடா. நீ வாடா சும்மா இருடா. வாடா வாடா. டென்ஷன் ஆவாத. ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஓகே சரி சார் நீங்க எல்லாம் போங்க. உங்க ஊருக்கு பாருங்க. ரமணா சார் இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு இன்டர்நேஷனல் கால்ஸுமே ஃபேக் கால்ஸ். ஆனால் லாஸ்ட் கால் லோக்கல் நம்பரா லேப்டாப் வழியா நமக்கு வந்திருக்கு. லாஸ்ட் கால் மட்டும் நமக்கு டவர் ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. பிரில்லியண்டா ப்ரீவியஸ் கால்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு லாஸ்ட் காலை மட்டும் நாம எப்படி ஐடென்டிஃபை பண்ற மாதிரி அவன் கோட்டை விட்டாங்கிறத நம்ம சீரியஸா அனலைஸ் பண்ணோம். யூ ஹட் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே சார். சார் இந்த போட்டோல இருக்கவங்க முகந்த அரெஸ்ட் பண்ணும்போது அங்கிருந்து தப்பிச்சு போனவங்களா தான் இருக்கும். You may be right. இந்த விஷயத்துல நோ சென்டிமெண்ட்ஸ். போலீஸ் தோக்கவே கூடாது. கிரிமினல் கிளவரா விளையாடுறான். நாமளும் அவன் ரூட்ல விளையாடி அவனை பிடிக்கணும். ட்ரை வித் எஃபர்ட். ஓகே உயிரோட பிடிக்கணும். ஓகே மைண்ட் இட். எஸ் சார்.
மச்சான் சரி காலி ஆயிடுச்சுடா பிரியாணி காசு இருக்குதா இல்ல மச்சான் ஏய் உங்கிட்டடா எங்கடலோடா மச்சான் அங்க பாரு அவர் நம்ம பாஸ்லோட வரான் மச்சி இங்க வெயிட் பண்ணு பார்சலோட வரேன் என்னடா முறையிற ஏய் தோ பாரு எவ்வளவு பணம் வச்சிருக்கிற அடிச்சு படிச்ச காசை கொண்டு போகண்ணா எனக்கு அந்த பிரெட்டை தந்துட்டு போகண்ணா என் ஃப்ரெண்ட் அங்க பசியோட காத்து கொண்டிருப்பா ஏய் நீ ஸ்ரீலங்கனா ஈழ தமிழன் அண்ணா சாரி பிரதர் நாங்க தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சுங்க நாங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவை இருக்க போல இருக்கு இந்த காசு இல்ல எங்களுக்கு வயிற்று பிரச்சனை தான் உங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை மன்னிச்சுக்கப்பா ஏய் வாங்கடா தேங்க்ஸ் அண்ணா எப்பவும் உனக்கு காக்கா பிரியாணி தான் வாங்கி கொடுப்பேன் இன்னைக்கு உனக்கு தலப்பாக்கட்டு பிரியாணியே வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறமும் என் டல்லா இருக்கிற சிங்கப்பூர் பார்ட்டிங்களோட நீங்க மகாபீரம் போயிருந்தீங்கன்னா அங்க மணல்ல வீடு கட்டி விளையாடி மண்ணில் இந்த காதல் என்ற பாட்டை மூச்சு விடாம பாடி அண்ணிய கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா நடந்தது என்ன ஆறு மாசமா கழுவாத ஹாட் பாக்ஸ் பள்ளி செத்து கிடந்த பிளாஸ்க் இதையெல்லாம் என் கையாலேயே கிளீன் பண்ண சொல்லிட்டு கடைசில கார்ல இடமில்லேன்னு என்ன அத்து விட்டு போயிட்டானா டிக்கில கூட மழை இல்ல கவலைப்படாதீங்க குரு கார்ல இடம் இல்லைன்னா என்ன அண்ணியோட மனசுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க எப்படி அந்த பிளாட்டை நான் கவர் பண்றது சொல்றேன் அண்ணி கூட இருக்கிற அந்த ரெண்டு சிங்கப்பூர் தடியன்களையும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட விட்டுட்டா அண்ணி உங்களுக்கு லம்பா கிடைச்சிருவாங்க குரு குட் ஐடியா என்ன சொன்ன துண்டக்கானும் துணியக்கானும் அதை செயல்படுத்தலாம் வா நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவன்டா குரு செஸ்ட் அளவு பத்தலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க போலீஸ் நாய்க்கு எதுக்குடா செஸ்ட் பட்டி கட்டுறதுக்கு ஒரு அரை அடி கழுத்து இருந்தா பத்தாது அந்த வேலையை பார்க்கலாம் வாங்க சம்யதா என்ன ஷர்ட்ல ரத்தம் வழியில சில நண்பர்களை சந்திச்ச பாசத்தை கொஞ்சம் அதிகமா காட்டிட்டாங்க ஹேய் இவ்வளவு பெரிய காயம் அதான் சொன்னே பாசத்தை கொஞ்சம் அதிகமா காட்டிட்டாங்க ரொம்ப அதிகமா காட்டியிருக்காங்க வந்ததுல இருந்து வெறும் பிரெட் தானா இதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்காதா போர் பா ஒன் செகண்ட் குரு சூப்பர் பிராண்ட் அடிச்சா சும்மா கிர்ன்னு ஏறும் அது அப்புறம்டா முதல்ல இவங்க பேகி போகி ஆகும் இவங்க டி ஷர்ட் ஆகணும் கொளுத்திட்டு வந்து அப்புறம் பாப்போம்டா ஹாய் லவ் யூ வேண்டாம் என்ன
ஸ்ப்ரிட்னா தான் அடிக்குது நீங்க குடிச்சிருக்கீங்களா குடிக்கல எனக்கு அந்த பழக்கம் இல்ல பிராண்டியால காயத்தை கழுவி இருந்த அதுல இருக்க 42.5% ஆல்கஹோல ஆன்டி சேஃப்டியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இத குடிச்சவங்க வயித்துல கிருமி இருந்தா தானே செத்துருமா கொஞ்ச காலத்துல கிருமிகள் சாவும் அதுக்கு அப்புறம் குடிச்சவனே செத்து போயிடுவான் நீங்க பிரியாணி சாப்பிடுங்க தேங்க் யூ எப்படி கொளுத்துறோம் எல்லாத்தையும் ஏங்குரு அவ்வளவு பெட்ரோல் ஊத்தியோம் அந்த ஒரு துணி முட்டை எரியவே இல்லையே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ துவைக்காத ஜட்டி எரியவே எரியாதுடா இது எனக்கு தெரியாமலே போயிடுச்சே அது போறவனுக்கு தான் தெரியணும் குரு சரக்கு பேய் குடிச்சிட்டு போயிடுச்சு குரு டேய் இப்ப தாண்டா குடிச்சிருக்கு ஒரு ஃபுல்ல ஆஃப் ஆயிருச்சேடா எங்க பாற பிரியாணியே ஐயோ இது எல்லாமே அந்த பழனிசாமி ஆவியோட வேலை தான்டா டேய் रत्तम कुड़ीकता पिटिक्कुम नी केट्टिरुक्केन आना इदु बिरियानी अडि पिन्निरुक्केडा डेय इंगे वर्रा आ नाक्कु प्रिंट आगुर अलवुक्कु नल्लियिल पोय चप्पि इरुक्केडा गुरु एल्ला लेग पीसेस साउंडु पोयिच्चु गुरु बेयके लेग कडैयादु अदु एप्पडा लेग पीसे विट्टु वैक्को गुरु पवर कट आयिच्चु गुरु पवर कट आवुरा पळनिचामी आवी कट पण्णिरुच्चुरा ये पुरुष ये पाता पे ही भाई पुरुष ने केल पड़ गया ना नल्ला पुरुष कई की तबर तो बारे ये टी पोटरे अम्मा आयो 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 तारा ताला एरी पुरु ताले एरी पुरु ने इसके पॉइंट ला वाड़ा आश्रम में चीज है ला हे हे कौन सा रखा क्या रानी इंगे ना बन रहा यार पानी हाँ வேலக்காரனா ஆமா அந்த பீட்டர் சாமி அம்ச்ச வச்ச வேலக்கார நீதானா அட என்னப்பா சொல்லி தொலை வேண்டியதானே அதை விட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க சரி சரி உள்ள வா ஓகே கம் போச்சடா என்ன செதப்பளோ தெரியல பாண்டிச்சேரி வாஸ் குட் இஸ்ன்ட் இட் வாவ் பரவாயில்லையே வந்த முதல் நாளே வீட்டை இவ்ளோ க்ளீனா வச்சிருக்கே குட் எனக்கு பசிக்குது போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வா போ எப்படி இருக்கேன் ஹாட்டோக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு வெளியில போய்டாத குழந்தைங்க பயந்துருவாங்க ஹே ஹவ் இஸ் திஸ் நைஸ் நைஸ் இல்ல அது அவன் உனக்கு வைக்கிற ஐஸ் என்ன சொல்ற பின்ன லட்சம் பட்டு பூச்சிய கொன்னு அப்பப்ப புருஷனையும் கொன்னு நீங்க வாங்கி கட்டிறது தான் பட்டு புடவை அதுல அவ்வளவு ஆசையா போய் ஹே மேன் எஸ் நான் போட்டுக்கிற Dress எப்படி இருக்கு நீ போட்டுக்கறியா ஐ மீன் இந்த Dressல உன்னை பாக்கும்போது செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம் சென்டர் மாதிரியே இருக்கற கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க காட போட்டு கண்டவனும் கேஷ் எடுத்துருவாண்டா இவங்கிட்ட என்ன பேச வேண்டியது சர்வென்ட் அண்ணி ஏய் அள்ளக்கை நான் உன்னை கூப்பிடல சர்வென்ட் என்னது இது நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும்போது யாரை கூப்பிடுறீங்க நீ ஆஞ்சாலும் உள்ள இருக்கா நான் ஆள் அனுப்பிச்சனா ஆமா அவதான் இதெல்லாம் க்ளீன் பண்ணா க்ளீன் பண்ணானா அவنده கூல் ட்ரிங்க்ஸ் குடி கொடுத்தாலும் கூல் ட்ரிங்க்ஸா டேய் பழனிச்சாமி அவ வேலைய இவங்க கிட்ட இங்க காட்ட ஆரம்பிச்சாடா அவனுக்கு சொட்ட தலையோட ஒரு 50 வயசு இருக்குமா அவனுக்கு வால் இருந்துதா வாச்சி கால் இருந்துதா காலா அவன் ஜீன்ஸ் பேண்டே போட்டிருந்தானே ஜீன்ஸே போட்டிருந்தானா பட்டன் டைப்பா ஜிப் டைப்பா ஏய் டூ மச் ரெண்டு மாங்கா பேய் எப்படி ஜீன்ஸ்லாம் போடுங்குறு இதுங்களே போடும்போது பேய் போடாதா அது பேயிங்க ஐயோ அது பேய் இல்ல மனுஷனா மனுஷனா காட்டுங்க சர்வென்ட் அது வராதுங்க இரு நான் காமிக்கற வா என்னோட என்ன சட்ட போற தெரியே சர்வென்ட் இவங்களுக்கு பேயினா பயம் இல்லையா குரு இந்த பிசாசுகளை பார்த்து அந்த பேய் ஓடிச்சோடா என்னாச்சு எல்லாரும் நம்மள தேடிக்கிட்டு வராங்க இல்ல யாரும் இல்ல இந்த ரூம்ல அவன் இல்ல இந்த ரூம்ல மட்டும் இல்ல இந்த வீட்ல எந்த ரூம்லயே அவன் இல்ல நீ வாய மூடிட்டு வா ரொம்ப ஓவரா பேசுறடா இவன் குரு ஆடற மாட்டை ஆடி தான் கறக்கணும் பாடற மாட்டை பாடி தான் கறக்கணும் ஓடற மாட்டை ஓடிட்டே போய் கறக்க முடியுமாடா பால் செதறிடாது ஆமா ராஸ்கல் ஒரு பழமொழி கூட சொல்ல முடியலையே பட் கரெக்டா தான் சொல்றாரு ஐயோ குரு விட்டு போயிட்டீங்களே ஹி இஸ் நாட் ஹியர் அங்க இல்ல என்னாச்சு இந்த ரெண்டு ரூம்லயும் இல்ல அடுத்து எங்க அதோ அந்த ரூம் அங்க இல்லனா பாண்டிச்சேரிய ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுவியா ஏய் நீ சும்மா இரு ஹே லுக் உனக்கு இஷ்டம் இருந்தா பா இல்லடி பட வர மரியாதை எனக்கு ரொம்ப தேஞ்சிட்டே போகுதுடா குரு நாளைக்கு அவங்க உங்களுக்கு வைஃபா வரப் போறவங்க வைஃப் கிட்ட எப்படி நீங்க மரியாதை எதிர்பார்க்கலாம் கரெக்ட்டா பாயிண்ட்லயே அடிச்சறேன் அம்மா நானும் அடிச்சேன் போல சர்வென்ட் சர்வென்ட் சர்வென்ட்
யார் நீங்க? கேக்குறல சொல்லுங்க யார் நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. குரு அங்க ஏதோ பிரச்சனை குரு. ஏய் இறா இறா நீ என்ன? ஹேய் இது யாரா புதுசா ரெண்டு பேரு? ஆமா நீ அந்த मिनिस्टर பொண்ணு சம்யுக்தா தானே? உன்னை யாரோ தீவிரவாதிகள் தூக்கிட்டு போயிட்டாங்கனா அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல படிச்சே. பாண்டிச்சேரி அலறிக்கிட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்போ உன்னை தூக்குற தீவிரவாதி இவன்தானா? ஏய் கால் தி போலீஸ். இல்லங்க. நாங்க லவ்வர்ஸ். லவ்வர்ஸா? ஆமா எங்க அப்பாக்கு எங்க காதல் பிடிக்கல. அதனால தீவிரவாதிங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி தேடிட்டு இருக்காரு. அதுக்கு பயந்து தான் நாங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். சாரி. அதனால தான் நாங்க அப்பப்ப உங்களை டிஸ்டர்ப பண்ணிட்டோம். அப்பப்ப டிஸ்டர்ப பண்ணியா? அப்ப அந்த பேய் விளையாட்டு விளையாண்டதெல்லாம் நீதானா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் இந்த சென்டிமென்ட் பிட்டெல்லாம் இங்க போடாத. இது பெரிய எடுத்த விவகாரம். மாட்டோம்னா எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு மேஞ்சிருவாங்க. உங்களுக்கு கம்பளி ஏதாவது வாங்கி தரேன். ஃபுல்லா ஃபேஸ கவர் பண்ணிக்கிட்டு மகாராஷ்டிரா பஞ்சாப் எங்கயாவது போய் புரோட்டா ஸ்டால் போட்டு புளச்சுக்காக போங்க. இல்லனா போலீஸ் கூப்பிடுறேன். ஏய் அழகே. அண்ணி ஷட் அப். ஓகே. இது பாருங்க. நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க மாதிரி தெரியுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்க லவ் சக்சஸ் ஆற வரைக்கும் நீங்க இங்கே தங்கிக்கலாம். ஹே ஆல், we have new guests. வாவ், லெட்ஸ் ஸ்டார்ட் தி பார்ட்டி. வேர் இஸ் தி பார்ட்டி? உங்க ஆயா வீட்ல பார்ட்டி. நாங்க எல்லாரும் இன்னைக்கு நைட் ஃபிளைட்ல சிங்கப்பூர் கிளம்புறோம். ஹாப்பி ஜர்னி. யூ டேக் கேர். ஓகே. थैंक यू. அண்ட் அடுத்த வருஷம் நாங்க இங்க வரப்போ உங்க ரெண்டு பேரையும் குழந்தையோட தான் பார்க்கணும். இந்த வருஷமே உங்களுக்கு குழந்தை தேவைப்பட்டா நான் வேணா. யூ கீப் குவைட். வீட்டெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோ. புரியதா? கிளம்பு. Bye. Bye bye. Bye bye. Bye. See you. Bye. Okay, see you. Peter Sami. Unga service romba pidichinduchi. Thank you so much. Indanga. Enake enake. Mela satta poda maranditu poranga guru. Enada idu? 500 rupaya note en kaiyila kudichittu oru maadhiriya sirichittu pora. Note la edha vishayam irukum. Pirichu paanga. Ezhudirukum. Ezhudirukada? I promise to pay the bearer a sum of 500 rupees, Governor of India. Jo side la parunga guru. Side liya? 006517 day. Idu edho Singapore cell number maari irukeda? Guru, keela parunga. Keela ya? Ayyo, number keela parunga guru. I love you. Aha, na Sujatha vallada try panne. Indha ponna nada ipdi elittu poirukku. ஜாங்கிரி காசப்பட்டீங்க உங்களுக்கு ஜிலேபியே கிடைச்சிருக்கு டேஸ்ட் ஒண்ணுதானே குரு இருந்தாலும் அந்த மூணு அந்த பீஸோட இந்த பீஸ் சூப்பர் ஏய் அது அண்ணிடா என்னது ஐயா கூட ஐயா ஆன் பண்ணுங்க ஹலோ நான் பேசு அப்பா அம்மா இமே என்ன ரொம்ப கொடுமை படுத்துறம்ப்பா சரியா சாப்பாடு கூட போட மாட்டேங்கறம்ப்பா இவன் சொல்றவங்களை விடுதலை பண்ணி என்ன காப்பாத்துங்கப்பா நான் இனிமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் பா டேய் போன் அப்பா டேய் ஏன் பொண்ண டார்ச்சர் பண்ணுறடா நீ சொன்ன ரெண்டு பெரிய விடுதலை பண்ண எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு சீக்கிரமே போலீஸ் அவங்கள நீ சொல்ற இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இதான் நான் உங்களுக்கு கொடுக்கற லாஸ்ட் வார்னிங் இன்னைக்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்கடா என் பொண்ணு ஏதோ செஞ்சிராதடா அவ தண்டா எனக்கு எல்லாமே என் உயிர்ரா இன்னைக்குள்ள என் நண்பர்களே என்ன டவுட் படைக்கலனா உன் பொண்ணுக்கு நீ டெத் சர்டிபிகேட் தான் வாங்க வேண்டியிருக்கு நான் சொல்றது புரியதா போன டிஜிபி கிட்ட கொடுங்க கொடுங்க ஹலோ என் ரிக்வயர்மென்ட் கவனமா கேளுங்க நல்ல கண்டிஷன் உள்ள ஒரு காரை டேங்க ஃபுல் பண்ணி அதுல நம்பர்களை ஏத்தி கொள்ளணும் அதுல டிரைவரும் ரெண்டே ரெண்டு போலீஸ் மட்டும் தான் வரணும் சரி உங்க எஸ்எஸ்பி வேற ஒரு கார்ல தனியா வர சொல்லுங்க சரி தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா செக் போஸ்டுகளிலும் உங்க போலீஸ் போஸ்ட விட்ரோ பண்ணி கொள்ள சொல்லுங்க ஓகே அடுத்த 30 நிமிஷம் கழிச்சு நான் அவங்களை எந்த இடத்துல ஒப்படைக்கணும்னு நான் கால் பண்ணி சொல்றேன் சரி அட்டென்ஷன் हेलो ओके सर ओके वेरी गुड वेरी गुड वेरी गुड थैंक यू அவங்க ரெண்டு பேர் ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாங்க சிஎம் சைன் பண்ணிட்டாராம் டோன்ட் வரிடா காட் இஸ் வித் us ஓடா ஓடா என்னடா மொறக்கிறே
என்ன சார் இப்படி ஒரு விசர்த்தனம் பண்ணிட்டீங்க? நான் தான் உங்களை சட்டப்படி வெளியெடுக்கிறேன்னு சொன்னல, அதுக்குள்ள உங்க கூட வந்த நிரஞ்சன் துஷ்யந்தெல்லாம் வச்சு மினிஸ்டர் பொண்ணு கடத்தல் அது இதுன்னு. அடே நீ ஒன்று, அவனுங்க என்றைக்கு தப்பிச்சு போனாங்களோ அப்பவே எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆளை தூக்குறதும் பேரம் பேசுறதும் உண்டே இன்னொரு பிளான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி நான் செய்வேன்? சட்டப்படி உங்களை வெளியெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்வேனா? அப்போ நிரஞ்சன் துஷ்யந்தன் தான் இதை செய்திருக்கணும். எது எப்படியோ நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கும் தெரியும். லட்சுமணா என்ன ஆனாலும் பரவாயில்லை, நாம வெளியே போகணும், அதான் முக்கியம். பய வேண்டாப்பா. ஹலோ டிஜிபி சார், என்னாச்சு? எல்லாம் ரெடியா இருக்கு. எங்கன்னு சொல்லு, எங்க குடிச்சிடணும்னு சொல்லு. மறுபடியும் வச்சிருக்கிறேன், எங்களை பிடிக்க எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. முந்தைய லக்ஷ்மணையை கூட்டிக்கிட்டு உடனடியா சிட்டில இருந்து சென்னைக்கு போற ஈசிஆர் ரோட்ல வர சொல்லுங்க. இடத்த சொல்லு. முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க, எங்க வைப்பனு அடுத்த கோல சொல்றேன். ஹலோ இடத்த சொல்லுடா, கட் பண்ணிட்டான்டா. சொல்லு சொல்லு சார். சென்னைக்கு போற ஈசிஆர் ரோட்ல அவங்க ரெண்டு பேரும் நீ கூட்டிட்டு போயிட்டே இரு சார். பிளீஸ். அப்புறம் பிளேஸ் சொல்றேன். ஓகே சார். போலாமா? போகலாம். சாரி டிஜிபி சார், எங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் ஏற்கனவே சொன்ன பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். என்னது? உங்க எஸ்எஸ்பிய லாஸ்ட் பேட்டில் இருக்க ஹெலிபேட்டுக்கு வர சொல்லுங்க. ஹெலிபேட்டுக்கு வரணும் ரமணா. எஸ் சார். அவங்களை அப்படியே ஹெலிபேட்டு கூட்டிட்டு போயிடுங்க. புதுச்சேரி கவர்மெண்ட்ல சரக்குக்கு 5 ரூபாய் ஏத்திருக்காங்க, அதனால மக்கள் எல்லாம் கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? உங்க கருத்து என்ன சார்? ஐடி ப்ரூஃப் இருக்கா சார்? ஐடி ப்ரூஃப் எடுங்க சார். இது ஓட்டர் ஐடி, நான் கேட்டது பத்திரிக்கை ஐடி சார். நானும் சிட்டிசன் தான் சார். பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் 10 பைசா வாங்காம ஓட்டு போட்டிருக்கேன். பப்ளிக் நாங்க கேக்குற கேள்விக்கு கவர்மெண்ட் சர்வன் நீங்க பதில் சொல்லித்தான் சார் ஆகணும். இந்த ஆள ஜிஎஸ்டி கூட்டிட்டு போயா? ஜிஹெச் எதுக்கு சார்? கை கால் உடச்சா எங்க கூட்டிட்டு போறது? போன் வருது. என்னடா யாரு போன் தெரியல? சிஎம் வந்தாரா? பிஎம் கூட பொறுப்பான பத்திரிக்கை, பொறுப்பா நடந்துங்க. தேவையில்லாம மைக்க தூக்கிட்டு வந்துடாதீங்க. போங்க போங்க. நந்தன், BBC, CNN, IBN, NTTV, Times Now, எல்லா நேஷனல் சேனல்ஸ் ஓட காண்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இருக்கு. நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும், within half an hour நான் சொன்ன இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம போயிடலாம். நந்தன், அதிரடி படையினர் இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. இப்ப போன் பண்ணாதான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியும். பதுங்கி இருந்த 2 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பதும் சம்யுக்தாவை விடுவிக்க கடத்தல்காரர்கள் நிபந்தனைப்படி விடுதலை செய்ய கோரும் முகுந்தனின் நண்பர்கள் என்றும் தீவிர விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது பற்றி காவல்துறை ஆய்வாளர் கூறுகையில் கைப்பற்றப்பட்ட லேப்டாப் செல்போன்களில் நந்தன் கடத்தல் குற்றம் பற்றிய தகவல்கள். இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? முகுந்தனையும் லட்சுமணனையும் மீடியா முன்னாடி நிறுத்தி அவங்க வாக்கு மூலத்தை பதிவு பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறதா நம்ம பிளான் சொல்லுங்க. அதானே நம்ம பிளான்? பிளான் சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்களுக்கு தீர்ப்ப நானே வழங்குறதா முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டேன்னா மீடியா முன்னாடி நிக்க வைக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? அப்ப என்னையும் இதுல பயன்படுத்திட்டீங்கல்ல. பிளீஸ் நந்தன்,
தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. அவங்க வாக்கு மொழித்த வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க என்னால முடியும். நாம சட்டத்துக்கு மரியாதை கொடுக்கணும். சட்டம் சட்டம் உலகத்துல ஓசோன் லேயரை விட அதிக ஓட்ட விழுந்திருக்கிற புத்தகம். வாக்குமூலம் வாங்கியோ படிச்சா என்ன பண்ணுவாங்க? இன்டர்நேஷனல் லா படி அந்த நாட்டு அரசாங்கத்துல ஒப்படைப்பாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ் மேல்முறையீடு தள்ளுபடின்னு தப்பிச்சிருவாங்க. அவங்க குற்றவாளிங்க, தண்டிக்கப்பட வேண்டியவங்க. குற்றவாளிங்க தான், தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். ஆனா நீங்க குற்றவாளியாக நான் அனுமதிக்க மாட்டேன். அனுமதி கொடுக்க நீ யாரு? உன் கண் முன்னாடி யாராவது துடி துடிச்சு செத்துருக்கிறாங்களா? அந்த வலியையும் வேதனை நீ அனுமதிச்சிருக்கிறியா? பிறந்த குழந்தையில இருந்து வயதான பெரியங்க வரைக்கும் கொத்து கொத்தா எத்தனை உயிரும் அந்த கையால தூக்கி இருக்கிறேன் தெரியுமா? உங்க கண்ணில கண்ணீர் தான் வந்திருக்கு, ஆனா உங்களுக்கு ரத்தமே வந்துச்சு. மனுஷத்தமே இல்லாத அந்த மிருகங்களை விட சொல்றியா? தபால், இந்த விஷயத்துல உன் அறிவுரை எனக்கு தேவையே இல்லை. பிளீஸ், நான் உங்களை போவிட மாட்டேன். I'm sorry. சொன்ன நேரத்துக்கு சரியா வந்துட்டீங்க. வண்டி அங்கேயே நிறுத்திட்டு மூந்தனையும் லக்ஷ்மணனையும் உங்களுக்கு எதிரில் ஓட்டு வீடு தெரியுது இல்ல, அந்த வீட்டை நோக்கி வர சொல்லுங்க. மினிஸ்டர் பொண்ணு சேஃப்டியா இருக்கா? நான் பார்க்கணும் சேஃப்டியா இருக்கான்னு சொல்றேன்ல. மினிஸ்டர் பொண்ணு நான் பார்க்கணும், அப்பதான் அனுப்ப முடியும். அதிகம் பேசாம நண்பர்களை இங்க அனுப்பு. சொன்னா கேளு, மினிஸ்டர் பொண்ணு நான் பார்க்கணும். ஏய் ஏய், நோ 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 நோ. நீ சொன்ன மாதிரி உள்ளே பண்ணுங்க.
வாசல்ல பூச்சி அடிக்கல திறப்பு இருக்கு, அதை எடுத்து திறந்துட்டு உள்ள வாங்க. திறப்பு இஞ்சப்பாரு, திறப்பு இருக்கு வா. சுஷ்வான் எதிர்பார்க்கல இல்ல உங்கள் திசஞ்சனையும் நிரஞ்சனையும் போலீஸ்காரங்க கொண்டுட்டாங்க. இல்ல இல்ல, நான் வச்ச குறியில அவங்க செத்துட்டாங்க. என்ன சொல்ற? இப்ப நீங்களே சாக போறீங்க. உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? இருக்கும், ஆனா அது நிறைவேறாது. நீங்க செத்தே ஆகணும், அதை யாராலும் தடுக்க முடியாது. இப்பவும் பிளான் பண்ணி தாண்டா, இதுக்கு ரெண்டு குண்டு மட்டும் போட்ட. உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன மூவ் இருந்தாலும் உன்னை நான் சூட் பண்ணிடுறேன். முகந்தன் ஓ மனைவியை கொன்னதுல இருந்து அரசாங்கத்தை ஏமாத்தி மனித உரிமைகளை கொண்டது வரைக்கும் அவ செஞ்ச குற்றங்களை ஆதாரத்தோட ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எங்களுக்கு அனுப்பியிருக்கு. வாங்க. உன் கண்ணில் ஷூட் பண்ணா அது கொலை, அதுவே என் கண்ணில் ஷூட் பண்ணா அது என்கவுண்டர். ஷூட் பண்ணு, ஷூட் பண்ணு. அப்பா மட்டும்தான் அரசியல்வாதி இல்ல, என்ன மன்னிச்சிருமா? இட்ஸ் ஓகே பா. ஐ அம் சாரி மா. சார், நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் சார், மேடத்தை கடத்தினா மட்டும் எஸ்கேப் ஆயிட்டேன் சார். Thank you, sir.
நடந்ததெல்லாம் மறந்துருமா? வா போலாம்.